ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லூப்ரஸ் அப்படின்னு ஒரு ஐடராப் பத்தி தான் போகிறோம் இந்த லூப்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து கார்பாக்சி மெத்தி செல்லு அதாவது கெமிக்கல் நேம் இந்த கெமிக்கல் நேம் தான் மெயினான பேர் பொதுவான பேரும் கூட இந்த பேர்ல தான் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் டீயர்ஸ் அப்படின்னு நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய கம்பெனி பேர்ல மெடிசின் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த மெடிசின் பார்த்தீங்கன்னா எதுக்காக மெயினாக ட்ரை ஐஸ் தான் அதாவது கண் விழிகள் வந்து கண் விழி வந்து கரைஞ்சி போயிடும் தண்ணியே இல்லாமல் ஏன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து கண்ணில் வந்து அதுவாகவே சுரந்து ஐ மூமெண்ட் அந்த கண் உள்ளே இருக்க விழி மூமெண்ட் வந்து அங்கிட்டு போய் வரதுக்கு கண் தண்ணி அதில் இருக்கணும் அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த கண்ணில் வந்து அந்த தண்ணி வந்து சுரக்காது ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரை ஹை ஆகும் அதாவது கண் காயும் காயும் போது உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது அந்த மூமெண்ட்டு சரியாக இருக்க சரியாக இல்லாதப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கண் எரிச்சல் அதே மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இரிட்டேஷன் இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம இந்த ட்ராப்ஸை வந்து டாக்டரோட அட்வைஸ் படி எத்தனை சொட்டு விடணுமோ அதை டாக்டர் கேட்டு நம்ம விட்டோம்னா அது என்ன ஆகும்னா ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது செயற்கை முறையில் நம்ம கண்ணில் வந்து தண்ணியை உருவாக்குறோம் இந்த ட்ராப்ஸ் விட்றது மூலிமா ஸோ அந்த ட்ராப்ஸ் போய் என்ன பண்ணும்னா அப்படியே வந்து கண்ணுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அப்படியே நல்லா டை உங்களுக்கு வந்து மூமெண்ட் அந்த ஐபால் மூமெண்ட்டு நல்லா இருக்கும் ஸோ இரிட்டேஷன் இச்சிங் அந்த கை ரெட்னஸ்ஸு கண் சிவப்பாக உள்ளே இருக்கிறது அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறையும் பிஃபோர் இது நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் கையை வந்து நல்லா கழுவிடுங்க அதே மாதிரி உங்கள் விரல் பகுதி வந்து அந்த ட்ராப்போட எண்டு பாயிண்டில் வந்து டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க யூஸ் பண்ணின அதாவது ட்ராப்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் அதே கண்ணில் வேறு எதுவும் ச ட்ராப்ஸ் விடுற மாதிரி இருந்தால் விட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜுரி அண்டு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் கண்ணில் வந்து நோய் தொற்றுகள் எல்லாமே இது வந்து பாதுகாக்குது லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஐ கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்று மேலும் பல தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி